வணக்கம். பரபரப்பு செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் நேற்று புதன்கிழமை 21ஆம் திகதி ஹோங்கோங் துறைமுகத்தில் சென்று நங்கூரமிட்டது. 2 மாதங்களுக்கு முன்னர் மற்றொரு அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பலுக்கு ஹோங்கோங் துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் USS ரொனால்ட் ரேகன் நங்கூரமிட அனுமதிக்கப்பட்டது அரசியல் ரீதியான முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. சமீப காலமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பலவிதமான முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் தொடர்பாக இருதரப்பு உறவுகளும் இழுபறி நிலையில் உள்ளன. அப்படியான நேரத்தில் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ஹோங்கோங் துறைமுகத்தில் நங்கூரமிட சீனா அனுமதி வழங்கியிருப்பது ராஜதந்திர வட்டாரங்களில் கூர்ந்து கவனிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பலவித முரண்பாடுகள் உள்ள நிலையில் அடுத்த வாரம் அர்ஜென்டினாவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திக்கப் போகின்றார். இருவருக்கும் இடையிலான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் தொடர்பாக பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ஹாங்காங் துறைமுகத்தில் நங்கூரமிட்டதற்கு 2 தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்க விமானப்படையின் B-52 ரக குண்டுவீச்சு விமானங்கள் தென்சீன கடற்பகுதியில் சீனா உரிமை கோரும் இடத்தின் மேல் பறந்துவிட்டு சென்றன. அமெரிக்க விமானங்கள் பறந்த இடத்தின் கீழ் சீனா செயற்கை தீவு ஒன்றை அமைத்து அதில் புதிதாக இராணுவ தளம் ஒன்றை கட்டுகிறது. அந்த வான் பகுதியில் சீனாவின் அனுமதி இல்லாமல் அமெரிக்க விமானம் பறந்தது உரிமை மீறல் செயல் என சீனா கூறியிருந்தது. 2 மாதங்களுக்குட்பட்ட காலத்தில் அதே தென்சீன கடற்பகுதியில் மற்றொரு சம்பவமும் நடந்தது. அங்கு சீனா உரிமை கோரும் கடல் பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்று சென்றபோது சீன கடற்படை கப்பல் ஒன்று அமெரிக்க கப்பலுடன் மோதச் சென்றது. இரு கப்பல்களுக்கும் இடையே இடைவெளி வெறும் 45 மீட்டர் என்ற அளவில் அபாயகரமாக நெருங்கியது சீன கப்பல். அந்த கப்பல் மோதலை தவிர்க்க அமெரிக்க போர்க்கப்பல் அங்கிருந்து அகன்று சென்றது. இப்படியாக தென்சீன கடல் பகுதியில் சீனாவும் அமெரிக்காவும் இராணுவ ரீதியாக முறைத்து கொண்டிருக்கும் நிலையில்தான் அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் ஹாங்காங் துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி கொடுத்து ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது சீனா. அடுத்த வாரம் G20 மாநாட்டில் நடைபெறவுள்ளது அமெரிக்க சீனா உயர்மட்ட தலைவர்களின் சந்திப்பு என்பதால் அந்த பேச்சுவார்த்தைகளில் உடனடியாக முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. இப்படியான நிலையில்தான் அமெரிக்க போர்க்கப்பல் ஹோங்கோங் துறைமுகத்தில் நங்கூரமிட கோரிக்கை விடுத்த போது தமது கொள்கைகளில் ஓரளவு நெகிழ்வுத்தன்மையுடன் அனுமதி கொடுத்துள்ளது சீனா. அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் பயணம் செய்யும் போது தனியாக பயணிப்பதில்லை. அதற்கு துணையாக மற்றும் பாதுகாப்பு கொடுக்கும் விதத்தில் அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல்களும் செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது ஹோங்கோங் துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருக்கும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் USS ரொனால்ட் ரேகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதத்தில் அந்த கப்பலை சுற்றி 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் நங்கூரமிட்டுள்ளன. ஹோங்கோங் பகுதியில் தரித்து நிற்கும் இந்த 4 கப்பல்களிலும் மொத்தமாக 7000 அமெரிக்க கடற்படையினர் உள்ளனர்.